உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நாங்கள் ஜெபிப்போம். சோத்திராண்டவரே இயேசப்பாமே சோத்தரிக்கிறோமே துதிக்கிறோம் சுவாமி ஆவியானவரே மே சோத்தரிக்கிறோம் கத்தாவே சோத்திரமையா உடைய பிரசன்னத்தை பேசுகிறோம் அப்படியே அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முகத்தடிகளை முறித்து போடுகிற தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு தெய்வமே ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே சோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த வேலையில் எங்கள் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்திற்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அதை சுகந்த வாசனையை நுகர்ந்து பார்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா இந்த வேலையிலையும் கடன் பிரச்சனைக்காக ஆண்டவரே எழுதி கொடுத்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பானுப்ரியா ஆண்டவரே, லண்டனில் இருக்கிற கேத்ரினா, சிவகுமார் ஆண்டவரே, வெண்ணிலா, ராபர்ட் ஆண்டவரே, இந்த ஐந்து பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே கடன் பிரச்சனையிலிருந்து முழு விடுதலையை நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த சாபக்கேடான கடன் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற நிந்தைகள் அவமானங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே இதிலிருந்து விடுபட என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே ஒரு திறந்த வாசலை நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பதினோரு மாதமும் நடக்காத காரியங்கள் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள்ளே இவங்க கடந்து செல்லும் பொழுது எந்த கடனும் இல்லாதபடி கடந்து செல்ல என் தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் இயேசுவி நாமத்தில் எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம். வேறு எந்த மந்திரமாய ஆண்டவரே ஏதாவது பில்லி சூனிய ஏவ கட்டுகள் எது இருந்தாலும் இயேசுவி நாமத்தில் எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எந்த காரியம் யார் செஞ்சிருந்தாலும் என் தேவனுடைய கரம் பிரத்யட்சமாய் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். கத்தாவே மட்டுமல்ல சுவாமி ஆண்டவரே, மாலாவின் மகனுக்காகவும் பெஞ்சமின் துறைக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ரெண்டு பேரும் ஆண்டவரே இயேசப்பா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சோதரிக்கிற ஆண்டவரே, சாபக்கேடான குடிப்பழக்கத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது தவறு என்று உணரத்தக்கதான ஒரு ஞானமுள்ள இருதயத்தை நீர் அவர்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆர்த்தி முத்துக்குமாருக்கு ஆண்டவரே நரம்பு மண்டல பாதிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நரம்பு மண்டலங்கள் அப்படி சிலுவை ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். குணமாக்குகிற வல்லமையை கட்டவிழ்த்து பிடிச்சி ஜெபிக்கிறோம். நன்றாய் நடக்க அவர் கால்களில் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் அவர் நன்றாய் நடப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்தரிக்கிறோம். சிறுதியுடைய எட்டு மாத குழந்தையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையோட வாழ்வு பிரச்சனை, குழந்தையோட இருதயத்தில் இருக்கிற ஹோல் எல்லாம் மறைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் 17ஆம் தேதி எக்கோ டெஸ்ட்டுக்கு போகும்போது ஆண்டவரே அது ஒன்றுமே சொல்லி ரிசல்ட் வரணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்க காதுகளால் அதை கேட்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் ஐரின் ரோஸுடைய ஆண்டவரே எல்லா மாயமந்திர கட்டுகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் கடவுளில் இருக்கிற ஆண்டவரே வீட்டில் இருக்கிற மருந்து முற்றிலுமாய் அழிந்து போதா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை ஆண்டவரே. இயேசு தெய்வமே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பேபி நிஷாவுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவரே நல்ல ஆயுசோடு ஆண்டவரே பிறக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆரோக்கியத்தோடு பிறக்க உதவி செய்யுங்க. தாயும் பிள்ளையும் ஏற்ற வேளையில் பிரித்தெடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல சுக பிரசவத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்டி பேபியோட கணவர் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் வீட்டிற்கு திரும்ப வருவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையின் ஆவியில் இயேசுவி நாமத்தில் கட்டி சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஒற்றுமையை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம், நிம்மதியை பேசுகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வியூவர்ஸ் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுகிறோம் கர்த்தாவே. 11 மாதங்களையும் கண்ணின் மணியை போல காத்து ஏந்தி சுமந்து வந்த தேவன் இந்த 12வது மாதத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க கர்த்தாவே. இயேசுவே இந்த மாதத்திலையும் கூட கர்த்தாவே அவங்களுக்கு முழு விடுதலையை பேசுகிறோம். அவர்கள் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் என்ன காரியம் நிறைவேறணும்னு இந்த நாட்களில் நினைக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய காரியத்திலிருந்து நீர் விடுதலை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை வேலை கிடைக்காமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம் கர்த்தாவே, எந்த காரியமாக
இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த 12வது மாதத்தில் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2023வது வருடத்திற்குள்ள அவர்கள் நுழைகிற வேலையில் தாமே கர்த்தாவே, கர்த்தருடைய கிருபையின் கரமும் ஆண்டவரே கூட செல்வதாக, அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் கடந்து செல்ல என் தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, தோதிக்க தோண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, தோதிக்க தோண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய துயாதி தூயவரையும் துதிக்கிறோம் சுவாமி, துணையாளரையும் துதிக்கிறோம் சுவாமி, சர்வ வல்லவரையும் துதிக்கிறோம், சாரோனின் ரோஜாவையும் துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்மலையே, கோட்டையே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துருகமே உம்மை துதிக்கிறோம், அரணும் கோட்டையும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வோனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, எங்களை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே இயேசப்பா, கீருமின் மத்தியிலும் சேராவின்கள் மத்தியிலும் வாசமாக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே இயேசப்பா, உம்மை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, நீதிமான்களை வழக்கரத்தினால் தாங்குபவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே முடிப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஐந்தப்பம் இரண்டு மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானதை போசித்து மீதியானதை 12 கோடைகளில் நிரம்ப செய்தீரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குள் வாசமாக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே இயேசப்பா, எங்களுக்குள்ளாக ஆண்டவரின் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஜெபி ோம் ஆண்டவரே இயேசப்பா, அவங்களோட ஐசப்பா இன்னொரு தேவைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவரே இயேசுராஜா நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அமர்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபையை கொடுங்க சுவாமி, ஆண்டவரே இயேசப்பா தொடர்ந்து ஆண்டவரே இன்றும் ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. முதலாவதாக ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஈடுபட நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணும். கடைசி காலமாக இருப்பதனால ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்தே ஆக வேண்டும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அது ஆண்டவருக்காக கொடுப்போம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை ஆண்டவருக்காக நம்ம கிரயமாக நம்ம செலுத்த போகிறோம். அதற்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, இந்த வேலையிலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவங்க ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஈடுபட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலும், நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலும், கர்த்தாவே உமக்காய் ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவரே நீர் அவர்களுடைய இருதயத்தோடு ஆண்டவரே இடைபெறுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உலகத்தில் ஆண்டவரே மாநிலம் அவதரித்த இந்த மாதத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்காய் செய்ய
செய்ய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை அது கொடுத்தலாம் இருக்கலாம், இல்லாட்டினா ஆண்டவரே இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம் சுவாமி. ஆவியானவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம் சுவாமி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என்னவெல்லாம் ஆத்தும ஆதாயங்களை பண்ணுகிற ஆண்டவரே, இன்னும் என்னவெல்லாம் அவங்க இருதயத்தில் நீங்கள் ஏவுறீங்களோ ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காய் செய்ய தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடைசியாக, பின்மாற்றமானவர்கள் கர்த்தரால் தொடப்பட்டு தன்னுடைய ஆதி நிலைக்கு திரும்ப, எத்தனையோ பேர் தன்னுடைய சூழ்நிலைகளால் பின்மாற்றமாகி ஆண்டவரை விட்டு விலகி வேறு காரியங்களுக்கு உள்ள கடந்து போயிருப்பாங்க. அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வரணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதனைக்கிறாங்க கர்த்தாவே இயேசு தெய்வமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே வந்து ஆண்டவரே இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளே வாழ்ந்தவர்கள் ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாளில் பின்மாற்றமாயிருக்கலாம் ஆண்டவரே. அவங்க வேற ஆண்டவரே சோதனைக்கிறாங்க கர்த்தாவே, வேறு இனத்தை சேர்ந்த யாரையாவது திருமணம் முடித்திருக்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பின்மாற்றமாகி போயிருக்கலாம் சுவாமி ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தொடப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தன்னுடைய நிலைமைக்கு திரும்பவும் வருவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தில் என் தேவன் தியாகமாய் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆண்டவரே கடந்து வந்த ஆண்டவரே இயேசப்பா சோத்திரிக்கிற இந்த மாதத்தில் தாமே ஆண்டவரே அப்பா அவர்கள் திரும்பவும் ஆண்டவரே தன்னுடைய ஆதி நிலைக்கு கடந்து வருவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா திரும்பவுமாய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பற்றி அறிந்தவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் உண்மை விட்டு விலகாதபடி கர்த்தாவே நீர் திரும்பவுமாய் அவர்களை கூட்டிச் சேர்ப்பீராக, ஆமேன். ஆண்டவரே உம்முடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடு காணாமற் போனாலும் அதற்காய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சோத்திரிக்கிற கர்த்தாவே, இதை தேடி எடுத்து கூட்டி சேர்க்கிற தேவன் சுவாமி. இந்த வேளையிலே ஆண்டவரே காணாமற் போன ஆண்டவரே ஆடுகளாகிய ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ஜனங்களை உம்முடைய பிள்ளைகளை திரும்பவுமாய் ஆண்டவரே உம்முடைய மந்தைக்குள்ள நீர் கூட்டி சேர்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக உமக்கு துதியும் கனமும் சோத்திரங்களையும் இந்த வேளையில ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவரது பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.